ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்க்கி ஃபிஷ் அண்ட் அக்வேரியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிக்லெட்டோட ஃபிஷ் ஃபுட் என்னென்ன, அது எப்படியெல்லாம் மீன் கொடுக்கும், எதெல்லாம் வந்து சிக்லெட்டுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு அப்டேட் ஒன்று கொடுத்துட்றேன். இதுக்கு முன்னாடி என் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த எல்லோ கலர் மீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ புதுசாக வாங்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக் எல்லோ அப்படின்வாங்க. நான் இது குளத்தூரில் தான் வாங்கினேன். பேர் வந்து 200 ரூபா. ஸோ அங்கேயும் 200 ரூபானாக்கா வீட்டுக்கிட்ட நான் கேட்கும்போது வந்து ஒரு 300 ரூபா 350 ரூபாய்க்கு அந்த மாதிரி சொன்னாங்க. அது சைஸை பொறுத்து சொன்னாங்க. ஸோ நான் எதுக்கு இங்கே வாங்கணும்னு சொல்லிட்டு குளத்தூரில் போய் வாங்கினேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிக்லெட்டுன்னு மார்க்கெட்டில் கிடைக்கிற ஃபிட் ஃபுட் ஃபிஷ் ஃபுட் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ஆப்டிமம் சிக்லெட் குயிக் ரேட் அப்படின்வாங்க. இந்த குயிக் ரேட்னெலாம் சும்மா போடுறாங்க, அதெல்லாம் நீங்கள் போட்டாலாம் குயிக் ரேட்டு ஆகும் அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு மீன் என்ன கலர் இருக்கோ அது கொஞ்சம் பெருசானால் இன்னும் கொஞ்சம் கலர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமே தவிர மற்றபடி எதுவும் ஆகாது. நீங்கள் வந்து சும்மா போட்டு ஏமாத்துறாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ இதுதான் மார்க்கெட்டில் விற்கிற சிக்லெட்டுக்கான ஃபிஷ் ஃபுட்டு. இது வந்து ஃப்ளோரானுக்கும் போடலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒன்றுமே மென்ஷன் பண்ணல பாருங்கள். இதோட எக்ஸ்பிரி டேட் கூட மென்ஷன் பண்ணல, வெறும் மேனுஃபேக்சரிங் டேட் மட்டும்தான் போட்டிருக்காங்க. பிஃபோர் புரியல அவங்க போட்டிருக்க என்ன மேனுஃபேக்சர் டேட்டு அப்படின்றதும் எனக்கு புரியல, என்ன டேட்டில் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்றதும். ஸோ இது ரேட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் குளத்தூரில் வந்து 80 ரூபீஸ்க்கு வாங்கலாம். நீங்கள் இதுவே லோக்கலில் இருக்க உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க அக்வேரியமில் வாங்கினீங்கனாக்கா இதோட ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. இது வந்து குளத்தூரில் 80 ரூபா தான் பார்த்தீங்கனாக்கா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 120, 130 அவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு என்ன ரேட்டு வருதோ அந்த நேரத்துக்கு கேட்குறது அதை சொல்லி விட்ருவாங்க. ஸோ நீங்கள் போகும்போது குளத்தூர் போகும்போது ஒரு 2 பாக்கெட் 3 பாக்கெட் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் சிக்கில் தான் வளர்க்க போகிறீங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் எதுக்கு வந்து இங்கே வாங்கி வேஸ்ட் பண்ணணும் உங்கள் மணியை ஒரு தடவையும். ஸோ வாங்க எப்படி மீனுக்கு இதை வந்து போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்டிமம் காட்டினேன் இல்லையா, அது உள்ளே இருக்க ஃபிஷ் ஃபுட் வந்து இதுதான். இது வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் வளர்ந்த சிக்லெட்டுக்கு தான் இதெல்லாம் போட முடியும். அதாவது ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு அந்த மாதிரி இருக்க சிக்லெட்டுக்கு தான் இது வந்து வாயுவில் கரெக்டாக கடிச்சு முழுங்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் சின்ன சிக்லெட்லாம் இதை போடக்கூடாது. சரி வாங்க எப்படி மீனுக்கு போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இது வந்து மீனுக்கு போட போகிறேன். நான் கையை மேலே எடுத்துகிட்டு போன உடனேவே பாருங்கள், கையை மேலே எடுத்துகிட்டு போன உடனே எல்லா மீனுமே மேலே வந்து நிற்கிது பார்த்தீங்களா. அது பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள், போடுற ஒன்று கிட்ட கட்டுற பாருங்கள், அது பாருங்கள் சாப்பிட்றது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கையை கிட்ட கொண்டு போன உடனே உங்கள் மீன் எல்லாமே அந்த ஃபிஷ் ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு வந்துங்கன்னு வச்சா அந்த ஃபிஷஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு சில மீன்லாம் நீங்கள் வளர்ப்பீங்க, அது வந்து நீங்கள் ஃபுட்டு போட்டாலும் சாப்பிடாது, அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு ஏதோ டிசீஸ் இருக்குது, இல்லை அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது அந்த மாதிரி அர்த்தம். ஸோ வாங்க அடுத்த ஃபிஷ் ஃபுட்டை நம்ம பார்க்கலாம் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரைவாம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரைவாம்ஸ் வந்து எதுக்கு போடணும், எதுக்காக சிக்லெட்டுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஸோ அதை நான் சொல்கிறேன் எதுக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த ட்ரைவாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் எதுக்காக சிக்லெட்டுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ இந்த மீனை வளர்க்குறவங்க, அதாவது இந்த மீனை வந்து வாங்கி வச்சு வளர்க்குறீங்க இல்லையா, நீங்கள் வந்து எங்கேயாவது ஊருக்கு போயிருந்தால் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அந்த பெரியவங்களுக்கு வந்து இந்த ஆப்டிமம், ஒரே நிமிஷம், இந்த ஆப்டிமம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்டிமம் வந்து எவ்வளோ போடணும்னு தெரியாது. எவ்வளோ போடணும்னு தெரியாமல் பார்த்தீங்கனாக்கா அப்படியே எடுத்து கொட்டி விட்ருவாங்க. அந்த மாதிரி கொட்டினீங்கனாக்கா சிக்லெட் வந்து எவ்வளோ போட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ போட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆகுனா அதுக்கு வயிறு வீங்கி அது ஒரு மூலையில் போயிட்டு நின்றோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை காப்பாற்ற முடியாது. அது ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸில் வந்து வயிறு வீங்கி செத்து போயிடும். ஸோ அதனால் வந்து பெரியவங்க கிட்டே நீங்கள் ஊருக்கு போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு கட்டி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 3 மீனுக்கு 1 கட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ ஒரு 6 மீன் இருக்குதுனாக்கா நீங்கள் 2 கட்டி காலையில், 2 கட்டி நைட்டு, 2 கட்டி அவங்க எடுத்து போட சொன்னீங்கனாக்கா உங்களுக்கும் அளவு தெரியும், நீங்களும் ஊருக்கு போய் மீனுக்கு ஃபிஷ்ஷு ஃபுட்டு போடணுமே அப்படின்ற டென்ஷன் இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வெறும் ஞாபகப்பத்தனா மட்டும் போதும், இந்த மாதிரி போட்டிங்களா ஃபிஷ் ஃபுட் போட்டிங்களா அப்படின்னு மட்டும் ஞாபகப்பத்தனா மட்டும் போதும். நீங்கள் நிறைய போட்டுருவாங்களே அதை சாப்பிட்டு மீன்லாம் செத்து போயிட்டுமே அப்படின்றது நீங்கள் வந்து கஷ்டப்பட வேணாம். ஸோ இதுக்காக தான் நான் வந்து ட்ரைவாம்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். நான் எங்கேயாவது வெளியே போனால் வீட்டில் சொல்லிட்டு போயிடுவேன் அப்பாக்கிட்ட அம்மாக்கிட்ட. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா இதை வந்து 2 துண்டு போட்டுருவாங்க. என்கிட்ட வந்து 12 மீன் இருக்குது. ஸோ 12 மீன் இருக்குனாக்கா 4 துண்டு போடுவாங்க, காலையில் ஈவினிங் வந்து 4 துண்டு போடுவாங்க. ஸோ நான் இருந்தேனாக்கா நான் வந்து இதை போட மாட்டேன், நான் வந்து அந்த குயிக் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை தான் வந்து போடுவேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய ஃபிஷ் ஃபுட் போட்டுறாதீங்க, அந்த ஆப்டிமம் போட்டிங்கனாக்கா நிறைய சாப்பிடும். அது நீங்கள் சாப்பிட்றது நினச்சி போட்டுக்கிட்டே இருப்பீங்க, போட்டுகிட்டே இருக்க அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சாப்பிட்டு ஒரு லெவலில் என்ன ஆகுனாக்கா அதால்
சாப்பிட்டு வயிறு வீங்கி ஒரு இடத்துல நின்றோம் அவ்வளோதான். அதோட அதை வந்து காப்பாற்ற முடியாது நம்மளால். அது கியூ ஒரு சில இது கியூர் ஆகும், ஒரு சில இது கியூர் ஆகாதுங்க, நீங்கள் நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. ஸோ அதே மாதிரி சிக்லெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிளட் வார்ம்ஸ் வந்து போடவே போடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் பிளட் வார்ம்ஸ் போட்டிங்கனாக்கா ஆல்ரெடி அது வந்து கொஞ்சம் அக்ரெசிவான ஃபிஷ் தான். நீங்கள் பிளட் வார்ம்ஸ் போட்டிங்க அப்படின்னாக்கா அது இன்னும் வந்து அக்ரெஷனாக ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னோடய டேங்க்கில் வந்து பிளட் வார்ம்ஸ் போட்டு பார்த்தேன். அந்த பிளட் வார்ம்ஸ் போட்டதுலேருந்து பார்த்தீங்கனாக்கா ஒரே பிரச்சனை தான் டேங்க்கில். நான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து போட்டு ஒரு கூல் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து எல்லா மீனையும் ஒன்றா விட்டேன். ஸோ தயவு செஞ்சு பிளட் வார்ம்ஸ் மட்டும் போட்டுறாதீங்க, அதோட அக்ரேஷன் லெவல் இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.